பிரித்தானியாவில் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பரிதாப நிலை அதிகரிக்கும் உணவு வங்கிகள் பிரித்தானியாவில் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வறுமையையும் பசி கொடுமையையும் அனுபவித்து வருவது தெரிய வந்துள்ளது வேறு வழியில்லாமல் அவர்கள் உணவு வங்கிகளை சார்ந்திருக்கும் நிலையில் இருப்பதாகவும் தொண்டு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உணவு வங்கிகளை சார்ந்திருக்கும் நிலையில் ஒரு கூட்டம் பிரித்தானியர்கள் பிரித்தானியாவின் ட்ரஸல் எனும் தொண்டு நிறுவனம் நாடு முழுவதும் ஆயிரத்து நானூறு உணவு வங்கிகளை நிர்வகித்து வருகிறது சமீப உணவு வீட்டை வெப்பப்படுத்துதல் உடை மற்றும் அன்றாட தேவைகளை பெற கஷ்டப்படும் குடும்பங்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக அந்த தொண்டு நிறுவனம் தெரிவிக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முந்தைய நிலைமையை ஒப்பிடும்போது தற்போது கூடுதலாக ஒரு மில்லியன் மக்கள் கடுமையான வறுமையில் இருப்பதாகவும் வறுமை கோட்டுக்கு இருபத்தைந்து சதவீதம் கீழ் உள்ள வருவாயை கொண்டு வாழ்ந்து வருவதாகவும் இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய நிலைமையை ஒப்பிடும்போது தற்போது கூடுதலாக மூன்று மில்லியன் மக்கள் கடுமையான வறுமையில் இருப்பதாகவும் ட்ரெஸல் தெரிவிக்கிறது ஆகவே உணவு வங்கிகளை நாடும் அத்தகைய குடும்பங்களின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கிறது ட்ரஸல் தொண்டு நிறுவனம் கடந்த ஆண்டில் மட்டும் மூன்று தசம் ஒரு மில்லியன் உணவு பொட்டலங்களை வழங்கியதாக தெரிவித்துள்ள ட்ரஸல் அமைப்பு ஒரு நல்ல சமுதாயத்தில் உணவு வங்கிகளுக்கான அவசியம் இருக்கக்கூடாது என்றும் ஆகவே உணவு வங்கிகளை தேவைப்படாத ஒரு நிலை வேண்டும் என்றும் கூறுகிறது ஆகவே அரசு குடும்பங்களுக்கு குறைந்தபட்ச வருவாய் போன்ற நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் மக்கள் அடிப்படை தேவைகளுக்காக உணவு வங்கிகளை நாடியிருக்கும் நிலையை மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது ட்ரஸல் தொண்டு நிறுவனம்